தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமீன். என் அன்புக்குரிய பாட்டிமா டிவி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கிற நல்ல உள்ளங்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இறை ஆசீர் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் தங்கட்டும். உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாள் இனிய நாள், இறைவன் தந்த ஒரு மகத்தான நாள். இந்த நாள் முழுவதும் நீங்கள் சிறப்பாய் செயல்பட உங்களுக்காக ஜெபிக்கிறேன். நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றியடைய, நீங்கள் செய்யும் தொழில்கள் மேன்மையடைய உங்களுக்காக மன்றாடுகிறேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களோடு இருந்து இந்த நாள் முழுவதும் சிறப்பாய் பாதுகாத்து உங்கள் வழி நடத்த நான் உங்களுக்காக சிறப்பாக பிரார்த்திக்கிறேன். இந்த நாளிலே இறைவன் தந்த அருமையான சிந்திக்கக்கூடிய ஒரு இறைவார்த்தை மத்தேயு நற்செய்தி 22:1-14 எடுக்கப்பட்ட வசனங்கள். இந்த வசனங்களிலே அழகான ஒரு திருமண விருந்தை பற்றிய செய்தியை ஆண்டவர் பகிர்ந்து கொள்கிறார். இந்த செய்தி என்ன? திருமண விருந்துக்கு அழைக்கப்படுகிறார்கள். ஆனால் அழைத்தவர்கள் பலர் அந்த அழைப்பதிலே ஏற்று திருமண விருந்துக்கு செல்லவில்லை. அதனால் கோபமுற்ற அரசன் இதோ தன்னுடைய சேவகர்களை எல்லாம் ஊர் முழுவதும் அனுப்பி, இதோ வந்த ஏழைகள் எளியவர்கள் வறியவர்கள் அனைவருக்கும் அழைப்பு கொடுத்து விருந்துக்கு அழைக்கிறான். விருந்து நடைபெற்றது. மன்னன் மகிழ்ச்சியோடு வந்து பார்க்கிறான். அதிலே ஒரே ஒருவர் மட்டும் திருமண ஆடை இல்லாமல் இருப்பதை பார்த்து அவனை அழைத்து அவனுக்குரிய தண்டனையை கொடுக்கிறார். இந்த ஒரு நிகழ்வுதான் மிக அருமையாக இயேசு கிறிஸ்து உவமையாக சித்தரித்து காட்டுகிறார். இவற்றை நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான தியான சிந்தனையாய் எடுத்துக்கொள்வோம். இந்த அருமையான உவமையின் வழியாக இரண்டு வகையான மனிதர்கள் நாம் பார்க்கிறோம். ஒன்று, தகுதியான நிலையிலிருந்து தகுதியற்ற நிலைக்கு மாறியவர்கள். யார் இவர்கள் என்ற ஒரு கேள்வி எழுப்பப்பட வேண்டும். அழைப்பு பெற்றவர்கள் சிறப்பு அழைப்பாளர்கள் அவர்கள். இவர்கள் யார்? பழைய ஏற்பாட்டு முழுவதும் ஆண்டவரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இஸ்ரவேல் மக்கள். இவர்கள்தான் தகுதியானவர்கள், ஆண்டவருடைய ராஜ்யத்திற்குள் நுழைபவர்கள் என்ற அந்தஸ்தை பெற்றவர்கள், இறைவனால் அன்பு செய்யப்பட்டவர்கள். இவர்களுக்கு நிரந்தர அழைப்பு இறைவன் தந்தார். விருந்திலே பங்கெடுக்க, அவருடைய மகிழ்ச்சியிலே நிலைத்து நிற்க அவர்களுக்கு எப்பொழுதும் அழைப்பு இருந்தது. ஆனால் இவர்கள் என்ன ஆனார்கள்? தகுதியற்ற நிலைக்கு தள்ளப்பட்டார்கள். ஏனென்றால் இதோ அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்ட பிறகும் அவர்களால் ஒரு சில உண்மைகளை புரிந்து கொள்ள முடியவில்லை. இறைவனால் அனுப்பப்பட்ட அவருடைய மகனை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆகவே என்னானது? இவர்கள் புறம் தள்ளப்பட்டார்கள். அந்த அழைப்பை ஏற்காதனால் பலர் அங்கே இறைவனின் தண்டனைக்கு உள்ளாக்கப்பட்டார்கள் என்று சொல்லப்படுகிறது. இரண்டாவது வகையை யார் என்றால், தகுதியற்ற நிலையிலிருந்து தகுதியான நிலைக்கு மாறியவர்கள். இவர்கள் யார் என்ற ஒரு கேள்வி எழுப்பும் பொழுது அழகான விளக்கத்தை ஆண்டவர் தருகிறார். ஆம், கடைசி நேரத்தில் திருமண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள். இவர்கள் ஆண்டவருடைய அழைப்பை புறக்கணிக்கவில்லை, ஏற்றுக்கொண்டார்கள். கடைசி நேரத்தில் தானே அரசன் அழைத்தான் என்று அவர்கள் பிரமிக்கவில்லை. மாறாக அவர்கள் அந்த அழைப்பை மனமுவந்து ஏற்றுக்கொண்டு வந்தார்கள் என்று பார்க்கிறோம். ஆம், அன்புக்குரியவர்களே, இஸ்ரவேல் மக்களை தவிர வேற்று இனத்தவர்கள், புற இனத்தவர்கள், மற்ற மக்கள், மற்ற நாட்டை சார்ந்தவர்கள்
இவர்கள் அனைவருக்கும் அழைப்பு. இயேசு கிறிஸ்து தான் மீட்பர், அவர்தான் மெசியா, அவர்தான் இந்த உலகத்தின் இரட்சகர் என்று இவர்கள் அறிந்து கொண்டார்கள், எளிதாக புரிந்து கொண்டார்கள். ஆகவே இயேசுவின் வார்த்தைக்கு உட்பட்டு தங்களை தகுதி நிலைக்கு அவர்கள் உட்படுத்தி கொண்டார்கள். ஆகவேதான் தகுதியற்ற நிலையில் இருந்த இவர்களை ஆண்டவர் தகுதியுள்ள நிலைக்கு உயர்த்துகிறார், அவர்களுக்கு விண்ணரசை சொந்தமாக்குகிறார். இந்த அருமையான உவமையின் வழியாக நாம் இந்த இரண்டு மகத்தான உண்மைகளை கண்டறிந்து கொள்கிறோம். அன்புக்குரியவர்களே, இந்த ஒரு உவமை மிக அழகான ஒரு பொருளையும் தருகிறது. இந்த தகுதியற்ற நிலையில் இருந்து தகுதியான நிலைக்கு உயர்த்தப்பட்டாலும் அங்கே ஆண்டவர் ஒரு வில்லங்கம் வைக்கிறார். என்ன வில்லங்கம்? அந்த மனிதர்கள் ஒருவர் திருமண ஆடை அணியவில்லை, அந்த திருமண ஆடை அணியாமல் உள்ளே அமர்ந்திருக்கிறார், விருந்திலே இருக்கிறார். அவரை பார்த்து ஆண்டவர் கடும் கோபம் கொள்கிறார். ஆகவே அவனை இருளிலே தள்ள சொல்லி அங்கே கட்டளையிடுகிறார். ஏன்? அன்புக்குரியவர்களே, இறைவனுடைய அழைப்பு எல்லோருக்குமே தான் சொந்தம். கடைசி நேரத்தில் தரப்பட்டது. கருணையும் இரக்கமும் அன்பும் இறைவன் தருகிறார். ஆனால் அதற்கும் தகுதி வேண்டும், அதற்கும் ஒரு தயாரிப்பு வேண்டும். அந்த தயாரிப்பு இல்லாமல் ஆண்டவர் அழைத்தாரே என்று நாம் வந்துவிட முடியாது. ஒரு கிறிஸ்துவ வாழ்வின் அழைப்பு என்பது, ஒரு அந்தஸ்து என்பது தம் வாழ்க்கை வழியாக வெளிப்படுத்தப்பட வேண்டும். அந்த பரிசுத்தத்தனம் ஒரு கிறிஸ்துவனுக்கு மிகவும் முக்கியம். அந்த பரிசுத்தத்தனத்தோடு இல்லாமல், கிறிஸ்துவன் என்ற மதிப்பீட்டு சிந்தனையோடு வாழாமல் அங்கே ஒருவன் உள்ளே நுழைகிறான் என்றால் அப்படிப்பட்டவர்களை ஆண்டவர் புறம் தள்ளிவிடுவார். ஆகவே ஏனோதானோ என்று ஆண்டவர் அழைக்கவில்லை, மாறாக இந்த அழைப்புக்கும் ஒரு தகுதி உண்டு. ஆகவே இறைவனின் இரக்கம் அளவுக்கு அதிகமானது. அந்த இரக்கத்தை நாம் மிதமிஞ்சி பெற்றுக்கொண்டாலும் அந்த இரக்கத்தின் தன்மைக்கு தகுதியுள்ளவராக நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்ற அழகான ஒரு சிந்தனையும் இங்கே தரப்படுவதை நாம் பார்க்கிறோம். ஆகவே இறைவன் தந்த அழைப்பு வாழ்வின் மேன்மையை உணர்ந்து அதற்கு தொடர்ந்து நாம் செவிமடுக்கின்றோமா என்பதை நம் வாழ்க்கையில் உணர்ந்து கொள்ள வேண்டும். அவைதான் 1 கொரிந்தியர் 1:26 சொல்லப்படுகிறது, சகோதர சகோதரிகளே, நீங்கள் அழைக்கப்பட்ட நிலையை எண்ணி பாருங்கள். ஆம், நீங்கள் அழைக்கப்பட்ட நிலையை எண்ணி பாருங்கள். எந்த நிலையை நாம் அழைக்கப்பட்டோம்? தகுதியற்ற நம்மை ஆண்டவர் தகுதியுள்ள நிலைக்கு அழைக்கிறார் என்றால் அதற்கு நான் தயாரிப்பு செய்தேனா? அதற்குரிய ஒரு மதிப்பையும் மரியாதையும் என் வாழ்க்கையிலே நான் என் வாழ்க்கையில் வாழ்ந்து காட்டியிருக்கிறேனா என்ற ஒரு கேள்வியும் நாம் எழுப்பி பார்க்க வேண்டும். எனவே திருப்பலி என்பது இறைவன் தந்த ஒரு மாபெரும் ஒரு கொடை. இதுதான் இறைவன் தந்த அன்பின் விருந்து, அன்பின் பரிசு. இங்கே அவர் தன்னையே முழுமையாய் அர்ப்பணிக்கிறார். ஆகவே அவருடைய அர்ப்பணிப்பில் பங்கெடுக்கிற நாம், அவர் தரும் அந்த தெய்வீக திருவிருந்திலே பங்கெடுக்க வருகிற நாம், திருமண ஆடை இல்லாமல் நுழைந்த அந்த மனிதரைப் போல நாம் பங்கெடுத்தோம் என்றால் அந்த மதிப்பும் மரியாதையும் நாம் இழந்து விட்டோம். அதனால் அந்த விருந்துக்கு உள் நுழைவதற்கு கூட தகுதியற்ற நிலைக்கு மாறிவிட்டோம். எனவே ஆன்ம தயாரிப்பு மிக முக்கியம் என்பதை இங்கே ஆண்டவர் வலியுறுத்துகிறார். எனவே அன்புக்குரியவர்களே, இறைவன் அன்பானவர், அவர் கருணை மிக்கவர், அவர் என்றென்றைக்கும் நம் மீது பாசம் கொண்டவர். அதனால் நாம் ஏனோதானோ என்ற மனப்பான்மையோடு வாழ்ந்துவிட முடியாது, மாறாக அதற்கும் நம்மை தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட தகுதி நிலைக்கு நம்மை உருவாக்கி கொள்ள இறைவன் சிறப்பான அழைப்பை தருகிறார். எனவேதான் அன்புக்குரியவர்களே, இதோ அருமையாக புனித புலவேந்தர் என்ற இறையடியார் சொல்வார், பக்தியுடன் நாம் பங்கு கொள்ளும் ஒரே திருப்பலி நம்மை ஒப்பற்ற புனிதராக்கும்
ஆற்றலை கொண்டிருக்கிறது. அருமையான வசனங்கள். பக்தியுடன் நாம் பங்கு கொள்ளும் திருப்பலி நம்மை ஒப்பற்ற புனிதராக்கும் ஆற்றலை கொண்டிருக்கிறது. ஆகவே அப்படிப்பட்ட புனித நிலைக்கு நம்மை தகுதி நிலைக்கு உட்படுத்துகிற திருப்பலியிலே அந்த விருந்திலே பங்கெடுக்க நாம் ஒவ்வொரு நாளும் வரும்பொழுது நம்மை நாம் தயார் நிலையில் வைத்திருக்கிறோமா கேள்வி எழுப்புவோம். எனவே அப்படிப்பட்ட மதிப்பும் மரியாதையும் இறைவன் நமக்கு கொடுக்கும் பொழுது, அந்த அழைப்பை நமக்கு கொடுக்கும் பொழுது, அந்த அழைப்பை நாம் தட்டி கழித்து விடாமல் அதற்குரிய ஒரு மரியாதையோடு நம்மை நாம் தயாரித்து பக்தியோடு இறைவன் தரும் விருந்திலே பங்கெடுக்க முயற்சி செய்வோம். ஆமீன். என் அன்பு தந்தையே இறைவா, நீர் கொடுத்த இந்த அருமையான வார்த்தைக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு நாளும் எங்களை நீர் புனித நிலைக்கு அழைக்கிறீர். நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் மகத்தான ஆற்றலை பெற்றுக்கொள்ள உமது திருப்பலி விருந்திற்கு எங்களை அழைக்கிறீர். அதற்கு நாங்கள் பல நேரங்களில் தகுதியற்றவர்களாக இருந்தாலும் நீரே எங்களை தகுதியுள்ளவர்களாக்கி மாற்றி எங்களுக்கு சிறப்பான மேன்மையான அந்த அழைப்பை தந்து எங்களை உயர்த்தி கொண்டிருக்கிறீர். நன்றி செலுத்துகிறோம். நாங்களும் நீர் கொடுக்கும் அழைப்புக்கு ஏற்றவாறு எங்களை தயார்படுத்தி இந்த தெய்வீக திருவிருந்திலே பங்கெடுக்க எங்களுக்கு தேவையான ஆன்ம ஆயத்த எங்களுக்கு தந்து எங்களை வழிநடத்த வேண்டுமாய் உம்மை நோக்கி கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆமேன்.